ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். என் பேர் ஜோசப் பிரபு. நான் மதுரை தெப்பாக்குளம் பகுதியிலேருந்து வரேன். நான் வெஸ்டீஜில் எனர்ஜி பூஸ்டர்னு ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டேன். இதோட டெஸ்டிமோனியல் நான் இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ஒரு 6 இயர்ஸாக பெங்களூரில் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒர்க் பண்ணுற லைஃப் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட்டாக நைட் ஷிஃப்ட்டு தான். ஸோ 6 இயர்ஸாக நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணனால எனக்கு வந்து இந்த ஸ்லீப்பிங் டிசார்டர் ப்ராப்ளம் வந்து ரொம்ப வருஷமாக இருந்தது. ஸோ அதை என்னால் ஓவர் கம் பண்ண முடியலை. ஸோ அதுக்கு நான் என்னென்னமோ டேப்லெட்ஸ் அலோபதியில் எடுத்து பார்த்தேன், சித்தால எடுத்து பார்த்தேன், எனக்கு எதுவுமே செட் ஆகலை. ஸோ ஃபைனலாக ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் வெஸ்டீஜில் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. வெஸ்டீஜில் எனர்ஜி பூஸ்டர்ன்ற ஒரு கேப்சூல் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே நான் எடுத்தேன். எடுத்த ஒரு 10 டேஸில் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தது. நான் 6 வருஷமாக வந்து ஸ்லீப்பிங்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன். இது எடுத்த ஒரு 10 நாளில் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் வர ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னா, 10 மணிக்கு தூங்குறேன்னா 12 மணிக்கு எழுந்திருப்பேன், திரும்பி 2 மணிக்கு எழுந்திருப்பேன், திரும்பி 4 மணிக்கு எழுந்திருப்பேன். ஸோ அப்படிங்கிறப்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நான் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பேன் என்னோட ஸ்லீப். ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு ஸ்லீப்பிங் டைமில் நான் சும்மா தூக்கம் வரலன்னு ஃபோன் எடுக்கிறது, லேப்டாப் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இதனால பண்ணும்போது பண்ணும்போது அடுத்த நாள் காலையில் அதை தூக்கம் இல்லாதனால அடுத்த நாளோட வேலை எனக்கு வந்து பாதிப்படைஞ்சிட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த எனர்ஜி பூஸ்டர் நான் ஒரு 10 நாள் எடுக்கவுமே எனக்கே 10 மணிக்கு தூங்குறேன்னா எனக்கே தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக அடிச்சு போட்ட மாதிரி என்ன ஏரியாமல் அந்த எனர்ஜி பூஸ்டர் எடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் நான் தூங்கிடுறேன். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, கண்டினியூஸாக ஒரு 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் நல்ல தூக்கம் எனக்கு கிடைச்சது இந்த எனர்ஜி பூஸ்டர் எடுத்தது மூலமா. அது போக என்னோடய லைஃப் ஸ்டைலோட ரொட்டீன் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ மெயினாக நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோடய ஸ்லீப்பிங் டிஸார்டர் ப்ராப்ளமாக இது வித்தின் 1 மந்த்லேயே எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது. அது போக என்னோடய பிரெயின் பவர், இந்த காக்னேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அது வந்து எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. முன்னாடி இருந்த கான்சன்ட்ரேஷனுக்கும் இந்த எனர்ஜி பூஸ்டர் எடுத்ததுக்கப்புறமா உள்ள இந்த கான்சன்ட்ரேஷனுமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு. இது எப்படி சொல்லலாம்னா, நான் வந்து கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து புக்ஸ் நிறையா ரீட் பண்ணுவேன். இந்த லைஃப் ஸ்டைல் மாறினால இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம், எனக்கு புக்ஸ் படிக்க டைமே கிடைக்கல, ப்ளஸ் வந்து ஸ்லீப் டிஸார்டர் வேறு இருந்தது. ஸோ நான் இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஸ்லீப் நல்லா கண்ட்ரோல் ஆச்சு. ஸ்லீப் கண்ட்ரோல் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பிரெயின் வந்து கூல் டவுன் ஆயிடுச்சு. ஸோ கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சொல்ல தெரியல, பட் கம்ப்ளீட்டாக என்னோடய லைஃப் ஸ்டைலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னோடய பாடி ரெஜினுவேட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தது, நல்லாவே இருந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு இந்த எனர்ஜி பூஸ்டர் 3 மாதம் எடுத்துகிட்டு வரேன். ஒரு 45 டேஸ்னே வச்சுக்கோங்க, 45 டேஸ் to 90 டேஸ்க்குள்ள வந்து எனக்கு நல்ல நல்ல தூக்கம் நல்லபடியாக வந்தது. அது போக என்னோடய பிரெயின் பவர் சொன்னேன்ல, கிட்டத்தட்ட நிறையா ஒரு 20 புக்ஸ் கிட்ட செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ், ஜென்ரல் புக்ஸ் வந்து வித்தின் ஒரு 40 டேஸில் ஒரு 20 புக்ஸ் மேலே படிச்சிட்டேன். ஒவ்வொரு புக்கும் ஒரு 200 பேஜஸ் இருக்கும் மினிமம். அது வந்து எனக்கே தெரியல எப்படி இந்த மாதிரி, ஆனால் வித் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நான் படித்தேன். ஸோ அது வந்து இந்த எனர்ஜி பூஸ்டருக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது, என்னோடய கான்சன்ட்ரேஷன் பவர், காக்னிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அது நம்ம உணரும்போது எனக்கு நல்லா உணர்ந்தேன். நான் வெஸ்டீஜுங்கிறத நான் ரொம்ப நல்லபடியாக உணர்ந்தேன். நீங்கள் வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ஸை கன்சியூம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் கிடைக்கும். தேங்க்யூ, விஸ் யூ வெல்த்.